சமூகவலைதளத்துல வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் திரு கமலா ஹாசன் வந்து வேட்பாளராக நிற்கிறதுக்கான சீட் கொடுக்குறாரா? கண்ணடிச்சு ஃபேமஸ் ஆனவங்கலாம் நம்ம ஊர்ல இருக்காங்க. யாருக்கு வேணாலும் சீட் கொடுக்கறதே இல்லை. நீங்க எங்களோட இளம் வேட்பாளர் நான் தான், வயதிலும் சரி ஊழலிலும் சரின்னு. என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு கமலஹாசன் இப்போ எல்லாருக்கும் வேட்பாளராக வந்து சீட் கொடுத்துருக்காங்க. உங்கள் கட்சியில் வந்து அந்த கட்சிக்கு தேவை நிதியெல்லாம் கொடுக்காம தான் சீட் கொடுக்குறாங்களா? என்கிட்ட ஆள் இருக்காங்க, பணம்லாம் நான் கொடுக்க முடியாது, ஆனால் நான் அவனுக்கு ஆள் பலம் தரேன். வந்து கொள்கை கேட்கும்போது கொள்கை சொன்னால் காப்பி அடிச்சிருவாங்கன்னு சொன்னவர். அவர் அப்படி சொன்னப்போ எல்லாரும் ட்ரால் பண்ணீங்கல்ல, ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோ காப்பி அடிச்சுட்டு தானே இருக்கீங்க. மக்கள் நீதி மையம் வந்து தொடர்ந்து ஊழல் குறித்து பேசுகிறீங்க, நேர்மை குறித்து பேசுகிறீங்க, ஆனால் சமூகத்தில் அதையும் கடந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அவர் இப்போ தான் பாலிடிக்ஸ்ல ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கியிருக்காரு. ஹில் டேக் டைம் டு ரியாக்ட் டு எவ்ரி திங். நீங்களே கொண்டு வருவீங்க, அதுக்கு கொண்டு வருவீங்க. பார்வை வந்து நீட் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இது என்ன கேள்வி, இப்படி ஒரு கேள்வி? டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அதிர்வுகள். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மக்கள் நீதி மையத்தினுடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பத்மபிரியா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? பத்மபிரியா அவர்களை வந்து நாங்கள் சமூக வலைதளத்தை தான் பார்த்துருக்கோம். குறிப்பாக அந்த EIA சட்டத்தை எதிர்த்து பதிவிட்டிருந்தீங்க. முதல்ல பத்மபிரியா யார் நம்ம நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்? பத்மபிரியா பல கோடி கனவுகளோடு இருக்கக்கூடிய பல இளைஞர்களில் நானும் ஒருத்தி. நிறையா விஷன் இருக்குது, நிறைய ட்ரீம் இருக்குது. ஸோ அதை நோக்கி தேடல் பயணத்தில் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கிராஜுவேட். MSc மைக்ரோபியாலஜி என்னோடய டிகிரி. அதை தாண்டி நான் கேன்சர் ரிசர்ச்சில் இருந்திருக்கேன், டீச்சர், இப்போது கரண்ட்லி இன்ட்டு பாலிடிக்ஸ். ஸோ சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து சமூக வலைதளத்தில் குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒருவர். மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்கள் எல்லாமே ரொம்ப புதியவர்களாக இருக்கும் பொழுது அதில் குறிப்பாக வந்து ஒரு இளம் வயதுடைய பெண்ணாக நீங்கள் பார்க்கப்படுறீங்க. மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கட்சிகளாக இருக்கிறாங்க, குறிப்பாக அவங்களாம் ரொம்ப ஃபேமிலியரானவங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? மதுரவாயல் என்னோடய தொகுதி, நான் அங்கே தான் இருக்கேன். அது என்னோடய தொகுதின்றதுனால நான் அதுக்கு கொடுத்தேன். என் கட்சியும் வந்து அது ரொம்ப வைப்ரண்ட் டைனமிக்கான ஒரு இடமா பார்க்குது. என்விரான்மெண்ட்லி சென்சிட்டிவ் ஏரியாவாக மாறிட்டு இருக்கு மதுரவாயல். நிறைய குப்பைகள், நிறைய நீர்நிலை பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அண்ட் சிஸ்டமேட்டிக்காகவும் சரி, ஸ்ட்ரக்சரலாகவும் சரி, அது இன்னுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கேண்டிடேட் அந்த தொகுதிக்கு தேவை. அதனால் மேபி அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு உறவு நிறைய தளத்தில் பார்த்தது. குறிப்பாக வந்து மக்கள் நீதி மையத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? நீங்கள் தேர்ந்தெடுத்த உடனே நீங்கள் அந்த கட்சியில் இணைந்த உடனே சுற்றுச்சூழலை வந்து உங்களுக்கு செயலாளராக கொடுத்துருக்காங்க. எதனால் மக்கள் நீதி மையத்தை சூஸ் பண்ணீங்க? யா, கமல் சார் அழைப்பை எடுத்தார், எனக்கு அது பிடிச்சிருந்தது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் 2-வே கம்யூனிகேஷன் தான். அண்ட் மோர் ஓவர் எங்களுடைய ரெண்டு பேரோட மைண்ட் செட், ரெண்டு பேர் சென்ஸ், பார்ட்டி அண்ட் மை மைண்ட் செட் இஸ் நாட். ஸோ அது வந்து செட் ஆச்சு. அண்ட் இது பார்ட்டின்றதை விட இட்ஸ் அ ஹப் ஆஃப் ஈக்குவலி மைண்டட் அண்ட் ஸ்ட்ராங் மைண்டட் பீப்புள்ஸ்னு பார்ப்பேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, டைனமிக்கான எல்டர்லி பீப்புள் இருக்காங்க வழி நடத்துறதுக்கு. எங்கள் எல்லாரோட மைண்ட் செட்டும் எங்கள் எல்லாரோடைய ஃபோக்கஸும் மனநிலைமையும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் இட்ஸ் த ரைட் பார்ட்டி டு ஜாயின். மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்கள் குறிப்பாக நீங்கள், ஸ்னேகா மோகன்தாஸ், ஒரு அப்துல் கலாமுடைய செயலாளர் பொன்ராஜ், இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காங்க. சமூக வலைதளத்தில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் திரு கமலஹாசன் வந்து வேட்பாளராக நிற்கிறதுக்கான சீட் கொடுக்குறாரா? சமூக வலைதளங்களில் ஷார்ட் டைமில் ஓகே, சோஷியல் மீடியாவில் என்னை விட ஃபேமஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்ணடிச்சு ஃபேமஸ் ஆனவங்களாம் நம்ம ஊரில் இருக்காங்க. யாருக்கு வேணாலும் சீட் கொடுக்குறதெல்லாம் இல்லை. நீங்கள் எங்களோட கேண்டிடேட்ஸ் யாரை வேணால் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு துறையிலையும் சாதிச்சவங்க தான் இருப்பாங்க. மேபி சில பேர் கண்ணுக்கு நான் சோஷியல் மீடியாவில் மட்டும் பிரபலமான ஒரு பெண்ணாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த சோஷியல் மீடியாவை ஒரு பெண்ணாக, ஒரு இன்ஃப்ளூயன்சராக நான் எப்படி ஹேண்டில் பண்ணன்ற விதம் அவர் என்னை திரும்பி பார்க்க வச்சுருந்துருக்கலாம். நான் சோஷியல் மீடியாவில் பியூட்டி டிப்ஸ் போட்டு தான் ஃபஸ்ட் வந்து என்னோடய வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. நான் பியூட்டி டிப்ஸோடய கண்டினியூ பண்ணியிருக்கலாமே. வை ஷுட் ஐ ஈவன் ரைஸ் மை வாய்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் சோஷியல் இஷ்யூஸ்? நான் பேசின நிறைய சோஷியல், லைக் ஆசிட் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை ரேப் விக்டிம்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை அனிமல் அப்யூசஸ் பற்றியாக இருக்கட்டும், நாப்கின் அவேர்னஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வைரலாச்சு. டாஸ்மாக் பற்றி நான் பேசின விஷயமும் வைரலாச்சு. ஆனால் அதை பற்றி வந்து பேசுறதுக்கு இங்கே யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா இதெல்லாம் வைரல் ஆகுது. இப்போ இந்த நியூஸ் வைரல் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? டிமோட்டிவேட் பண்ணி கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை வைரல் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் நான் தரையில் இறங்கி பார்க்கும்போது ஒரு நார்மல் மக்கள் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா, இது அந்த EIA இஷ்யூ பற்றி பேசின பொண்ணு தானே, அந்த காட்டுப்பள்ளியில் நான் போய் பார்க்கும்போது, நீங்கள் அந்த காட்டுப்பள்ளி அந்த கடல் நம்மள தேடி வந்த அண்ணன் பேசன பொண்ணு தானே நீங்கன்னு சொல்லி ஒரு அண்ணா கேட்டாரு சோ நார்மல் மக்களோட மன இதல நான் எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன் அப்படினா நமக்காக பேசன பொண்ணு பா இதுன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பட் சோஷியல் மீடியால வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி இல்ல இது சோஷியல் மீடியா பொண்ணு இதுக்கு வந்து கமல் சசிட் கொடுத்திருக்காருன்னு தப்பா வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இட்ஸ் actually a promotion பட் மக்கள் மனசுல நான் கரெக்ட்டான வாய்ஸா தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் and அதனால தான் கமல் சார் எனக்கு இது கொடுத்தாங்க நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது ஒன்னு சொல்லிருந்தீங்க இங்க இருக்க கூடியவங்களே இளம் வேட்பாளர் நான் தான் வயதிலும் சரி ஊழலிலும் சரின்னு என்னோட கேள்வி என்னன்னா திரு கமலா ஹாசன் இப்ப எல்லாருக்கும் வேட்பாளரா வந்து சீட் கொடுத்திருக்காங்க உங்க கட்சியில வந்து அந்த கட்சிக்கு தேவை நிதிலாம் கொடுக்காம தான் சீட் கொடுக்கறாங்களா நான் இது வரைக்கும் என்னோட கட்சிக்கு 1 ரூபாய் கூட செலவழிக்கல to be honest and கட்சியும் ஏமால எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணல சரி அப்ப தொகுதிக்கான பிரச்சாரம் தேர்தல் செலவு இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க நம்ம நல்லது பண்ணனும் வந்துட்டோம் நம்ம கையில என்ன இருக்கோ நம்மளால எது முடியுமோ அத வச்சு நம்ம பண்ணுவோம் அதையும் தாண்டி முடியாதவர்கள் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு சார் மேபி பண்ணலாம் எனக்கு அத பத்தின டீடைல்ஸ் பெருசா தெரியல பட் கண்டிப்பா சார் பண்றாருன்றதை விட எங்களுக்குள்ளே வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுட் ஃபண்டிங்லாம் இருக்கு எங்களுக்குள்ளே வந்து முடியாதவர்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து பணம் கொடுத்து உதவுறத நானே பாத்துர்க்கேன். என்கிட்ட ஆள் இருக்காங்க. பணம்ல நான் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ஆள் பலம் தரேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணுமா? நான் மெட்டீரியல்ஸ் தரேன்னு எங்களுக்குள்ள அந்த பிரதர்ஹுட் வந்து நல்லாவே இருக்கு. ஒருத்தருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிக்கறாங்க. அந்த விதத்துல we can. சமூக வலைதளத்துல கூட குறிப்பா சமூகம் சார்ந்த பிரச்சனைகளா பேசுறீங்க. வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது கூட ஊழல், வயது, பெரிய பெரிய கட்சிகளை எடுத்து பேசும் பொழுது ஊடகத்துடைய பார்வை நம்ம திருப்பப்படும்ன்ற எண்ணத்துல பேசக்கூடியது அதெல்லாம். இல்ல நான் இயல்பா அப்படி தான் பேசுவேன். அது வந்து ஊடகம் கேள்வா பேசும்போது சோஷியல் மீடியால நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க ஒரு வேட்பாளர் குறிப்பா வந்து திரு கமலஹாசனுடைய கட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த வேட்பாளர் வந்து கவனிக்கப்படுவாங்கன்றப்போ இந்த மாதிரி பேசப்படும்போது நாம இன்னமும் வந்து கவனிக்கப்படுவோம் அப்படின்ற துணிக்காக பேசக்கூடியதான் கேக்குறேன் கேட்சியா பேசவே இல்ல நான் ஃபேக்ட்டா தான் பேசுனேன் அது உங்களுக்கு கேட்சியா இருக்கு அப்படினா அப்ப எந்த அளவுக்கு அது யாராவது வாயில இருந்து நீங்க வராதா அப்படினு வந்து ஃபிரஸ்ட்ரேட் ஆயி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அது கேட்சியா தெரியுது அவ்வளவுதான் சுற்றுச்சூழல் பிரச்சனை போலவே நீங்கள் இன்னொரு விஷயம் பேசுறீங்க அனிமல்ஸ் குறிப்பா அந்த அனிமல்ஸ்லேருந்து ரோமங்கள்லாம் எடுத்து தயாரிக்கிறாங்க அப்படின்றப்போ எங்களுடைய புரிதல் என்னன்னா நீங்கள் அனிமல்ஸ் வந்து இங்கே எதுக்காக கொல்லப்படுதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஃபேக்ட் நானும் ஒத்துப்பேன் பட் வந்து இங்கே வெஜ் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க நீங்கள் பேசக்கூடியது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எதிர்த்து பேசியிருக்கீங்களா நான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எதிர்த்தெல்லாம் பேசவே இல்லை இல்லை அந்த உயிரினங்கள் கொல்லப்படும் பொழுதுன்றதெல்லாம் அது என்ன விதமான புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன் இத பத்தின புரிதலோ இத பத்தின ஆர்குமெண்ட்ஸோ ரொம்ப பெருசு அது அவ்ளோ டீடைலா இல்ல ஒரு உயிர் போகுது அப்படினா அதுக்கு சில விதி இருக்கு வரம்பு முறை இருக்கு அது இவ்ளோதான் வந்து பண்ணனும்னு இருக்கு அது ரொம்ப என்ன சொல்றது இன்னும் சில வீடியோஸ்லாம் ரொம்ப வைரலா பார்த்திருப்பீங்க மொட்டை மாடில இருந்து யார நாயை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணி தூக்கி போடுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க பூனை வந்து காலால் மிதிச்ச வரையிலும் வைரலா இருக்கு உயிரினங்கள் மேல இருக்கக்கூடிய கரிசனையா இல்ல வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடணும் நான்வெஜ் தவிர இது வந்து உயிரினங்கள் மேல இருக்க கரிசனத்தை தாண்டி மக்களுக்குள்ள வந்து அந்த கொடூர மனப்பான்மை வளர்ந்துட்டு இருக்கேன்ற அச்சத்துக்கு ஒரு அறிகுறியா தான் நான் பார்க்கிறேன் நான் இப்பயே சொல்றேன் அனிமல் அபியூஸ்ன்ற தாண்டி ஹியூமனிட்டி இறந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நான் அடிக்கடி பதிவு பண்ணிட்டு இருக்கேன் திரு கமலஹாசனுடைய கட்சியில வந்து எந்த கொள்கை ஈர்க்கப்பட்டு இவ்ளோ தீர்க்கமா பயணிக்கிறீங்க எதுக்காக இந்த கேள்வினா திரு கமலஹாசனோட வந்து கொள்கை கேட்கும்போது கொள்கை சொன்னா காப்பி அடிச்சிருவாங்கன்னு சொன்ன ஒருவர் அவர் அப்படி சொன்னப்ப எல்லாரும் ட்ரால் பண்ணீங்கல்ல ஆனா அவர் சொன்ன ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோ காப்பி அடிச்சிட்டு தான இருக்கீங்க கரெக்ட்டா தான இப்ப சொல்லிருக்காரு இல்ல அதுக்காக நம்ம வந்து கொள்கையை வெளியிடாம இருக்க முடியுமான்னு கேக்குறேன் மக்கள் நலன் தான் எங்கள் கொள்கை அதுதான் நாங்கள் சொல்லிட்டோம் எப்பயோ உங்களுக்கு உங்களுக்கு எது நல்லதோ அதை நாங்கள் செய்வோம் அதை விட என்ன கொள்கை கொள்கைன்னு கேட்குறா திரு கமலஹாசனுடைய கட்சியில் எந்த கொள்கை ஈர்க்கப்பட்டு இவ்வளோ தீவிரமாக பயணிக்கிறீங்க நாங்கள் சேஞ்ச்னு ஒன்று ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தோம் அந்த சேஞ்சுன்ற அந்த ஹெட்ஸ்அப் வந்து எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது இப்போ வந்து ரெண்டு கட்சிகளுக்கு தாண்டி இன்னொருத்தர் கட்ஸ் எடுத்து நிற்கிறாருன்றதே எங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தான் இரண்டு திராவிட கட்சிகளை காட்டிலும் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்றதே ஒரு தனிப்பட்ட கொள்கைன்னு சொல்கிறீங்களா அதை நான் கொள்கைன்னு பார்க்கல எனக்கு வந்து யாராவது வரமாட்டாங்களான்ற ஒரு இடத்துல அவர் வந்து நின்னாரு நான் அதனால அவர்கிட்ட இருக்கேன் அதுதான் உண்மை கொள்கை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் நாங்கள்லாம் என்ன சொன்னேன் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் ஏன் உள்ள அதிகமாக இருக்காங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் எல்லாருமே தலைவர்கள்னு சொன்ன ஒரே தலைவர் வந்து கமல்ஹாசன் தான் ஸோ நான் வந்து அவர் எல்லாருமே வந்து தலைவர் தலைவர்னு சொல்லுவாங்க நான் அவர் தலைவர்னு சொல்லுவேன் ஐ கால் ஹிம் பீப்புள்ஸ் பிரசிடென்ட் எவ்ரிவேர் ஸோ பீப்புள்ஸ் பிரசிடென்ட்டாக தான் நான் அவரை பார்க்குறேன் ஏன்னா ஒரு யங்ஸ்டரை முன்னிறுத்தி ஒரு தலைவர் பின் நிற்கிறாரு அப்படின்னா அது மக்கள் நீதி மையத்தில் மட்டும் தான் நான் கண்கூட பார்த்தேன் தட் இன்ஸ்பயர்ட் மீ அண்ட் தட்ஸ் வை ஐ மீன் என்ன மக்கள் நீதி மையம் வந்து தொடர்ந்து ஊழல் குறித்து பேசுகிறீங்க நேர்மை குறித்து பேசுகிறீங்க ஆனால் சமூகத்தில் அதையும் கடந்து நிறைய பிரச்சனை இருக்குது சாதி சார்ந்த பிரச்சனை இருக்குது இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது நீட் விவகாரம் இருக்குது மாநில சுயாட்சி இருக்குது இதற்கெல்லாம் வந்து மக்கள் நீதி மையம் வந்து குரல் கொடுக்காதா ஏன் குரல் கொடுக்காது காட்டுப்பள்ளி இஷ்யூ முதல்ல கையில் எடுத்தது கமல் சார் தான் அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ்க்கு வந்து அவர் ஆன் கிரவுண்ட்ல நின்னு பேசினதுக்கு அப்புறம் தான் நிறைய கட்சிகள் முன்னெடுத்து வந்தாங்க. நீட் போன்ற விஷயங்களுக்கும் சரி, தமிழ்நாட்டுல பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு போன்ற பிரச்சனைக்கும் சரி, இந்த மாதிரி சமூக புரிதலோடு பயணிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு திரு கமலஹாசன் வந்து குரல் கொடுக்க மறுக்கிறாரா? அவர் குரல் கொடுக்க மறுக்கல, பட் தென் அவருக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும். அவர் இப்பதான் பாலிடிக்ஸ்க்குள்ள ஃபுல் ஃப்ளெஜ்டா இறங்கி இருக்காரு. ஹில் டேக் டைம் டு ரியாக்ட் டு எவ்ரிதிங். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டா வந்து சரியா போயிடுச்சு. அப்போ எல்லாரும் தான் வந்து இப்போ நீட் ப்ராப்ளம் அறிக்கை விடக்கூடிய கட்சிகள் நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான், அறிக்கை விடுறாங்க. பட் அதே சேம் டைம் போராட்ட களத்துக்கும் போராடுறாங்க. ஆனா அந்த போராட்ட களம் அவ்வளோலாம் அவங்க போக வேணாம். அந்த நீட் இஷ்யூ வந்தது எந்த ஆட்சியோட தலைமையில வந்துச்சு, அப்புறம் அந்த தலைமையில வந்துட்டு அவங்களே அதுக்கு அகேன்ஸ்டா போராடுவாங்களா? இது ஐ வாஷ். அப்போ இப்படி இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி சொல்லாமலேன்ட்டு போயிடலாமே. நீங்களே கொண்டு வருவீங்க, அதுக்கு நீங்களே கொண்டு வருவீங்க. பார்வை வந்து நீட் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இது என்ன கேள்வி? இப்படி ஒரு கேள்வி நீங்க நான் கேட்கும்பொழுது கொண்டு வந்தவங்க அவங்களே எதிர்க்காங்கன்றப்போ ஓகே, அவங்க கொண்டு வந்தவங்க எதிர்க்கிறாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் நீட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நீங்க என்ன பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும். மக்கள் நீதி மையம்ன்றது ஒரு பெரிய தனிப்பட்ட பத்மபிரியா அவர்களும் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு நீட் வந்து தேவையா தேவையில்லையா? எங்கள் மாணவர்களுக்கு அகேன்ஸ்டா எது இருந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு முதல் எங்களோட மாணவர்களுக்கு முதல் மருத்துவம் கல்வி தேவை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற விஷயத்தை பற்றி யோசிப்போம். பெண்களுக்கான முக்கியத்துவம் குறித்து திரு கமலஹாசன் பேசியிருந்தார். பெண்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்க போகிறேன், குறிப்பாக இல்லத்தரசிகளுக்குன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்னு நினைக்கிறேன். திரு கமலஹாசன் அவர்களுமே வந்து இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை புனிதத்துவப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்க விரும்புகிறாரா திரு கமலஹாசன்? இல்லத்தரசிகள்னு வந்து பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு ஒரு நேமிங் டேகிங் கொடுக்கறது கிடையாது. அரசினா என்னது? ஒரு கிங்டமோட குவீனா தான். எல்லாரும் வீட்டில் வந்து எல்லா வீட்லேயும் வந்து அவங்களுடைய கணவர்கள் வந்து வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டில் வெட்டியாக இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க, அவங்களும் நம்ம இல்லத்தரசர்கள்னு சொல்கிறதில்ல. இவங்களை வந்து அந்த இல்லத்தரசர்கள் யார் சொல்லுன்னு சொன்னாங்க? இப்போ இவர் 500 ரூபாய் கொடுத்தாரு, அப்போ இல்லத்தரசர்களுக்குன்னு சொல்லி தானே 500 ரூபா கொடுத்தாரு. அப்போ நீங்கள் அரசர்கள் இல்லையா? ஒத்துக்கலையா? அப்போ நீங்கள் அரசர்கள் தான் சொல்லி சொன்னீங்க. 500 ரூபாய் யாரு கொடுத்தாங்க? அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லையா? இல்லத்தரசர்களுக்கு 500 ரூபாய்னு போட்டாங்க. நீங்கள் போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, இல்லத்தரசர்களுக்கு 500 ரூபாய். அப்போ உங்களை அரசன்னு சொன்னப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் அரசின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? நம்ம அக்செப்ட் பண்ணல, காலங்காலமாக அந்த கட்டமைப்புக்குள்ள தான் வச்சிருக்காங்க. திரு கமலஹாசனும் அதே கட்டமைப்புக்குள்ள தான் அவங்களை வைக்க விரும்புறாரான்னு கேட்கிறேன். இல்லத்தரசிகள்ன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. ஒரு ஹோம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு குவீன் ஒருத்தங்க இருப்பாங்க. விமன் ஆர் குவீன். அம்மா வந்து உங்களுக்கு காலையில சாப்பாடு செஞ்சு தராம இல்லை உங்களுக்கு அயன் பண்ணி தராம நீங்க வெளில போறீங்களா? அவங்க அம்மான்னு கூப்பிடுறது எவ்வளோ புனிதத்தன்மை நீங்கள் கருதுறீங்களோ? இல்லத்தரசின்றது ஒரு நல்ல வார்த்தை தானே, அதையே கான்ட்ரவர்ஷியலாக கொண்டு போகிறீங்க. நல்லதாகவே பாருங்களேன், பார்க்குற கண்ணோட்டம் சரியாக இருந்தால் போதும். பெண்களுக்கான முக்கியத்துவம் பற்றி பேசக்கூடிய திரு கமல், சீமான் போல வந்து சரிக்கு சரியாக வந்து ஆணுக்கு சரியான தொகுதியும் பெண்ணுக்கு சரியான தொகுதியும் ஒதுக்கிட்டு இருக்கலாமே. ஏன் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்குறீங்க? நீங்கள் வந்து தகுதியானவர்களுக்கு தகுதியான இடங்கள் கொடுக்கப்படும், அவ்வளோதான். சி, ஒரு இடத்துல வந்து ஆண்கள் ஈக்குவல் பெண்கள் ஈக்குவல், தட் இஸ் ஆல் ஃபைன். பட் தென் இப்போ ஒரு 100 ஆண் இருக்காங்க, 100 பெண் இருக்காங்க, அதில் ரொம்ப சிறந்த இருக்கிறவங்க வந்து இங்கே 70 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 50-50 எடுக்கணும், எப்படி எடுப்பீங்க? யார் சரியான திறமை உள்ளவர்கள்? 50-70 இதை வந்து நீங்கள் பட்டியலிட்டு போகும்போது அதில் டாப் 50 யாரோ அந்த 50க்கு அப்படியே கேண்டிடேட் கொடுப்பீங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து அந்த ஆண்களை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில். அப்போ அவங்களுக்கு நீங்கள் மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ அது ஆண்களுக்கான இன்இக்வாலிட்டி ஆகிடாதா? தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான சீட்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். இங்கே ஆணுக்கு நிகர் பெண் அந்த கான்செப்டெல்லாம் விட்டுடுங்க. தகுதியானவர்கள் தகுதியான இடத்தில் நிற்க வைக்கப்படுவாங்க. ஸோ அவ்வளோதான். அவங்க வந்து அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து மேடை அலங்காரத்துக்காக அப்படி ஈக்குவலாக வச்சதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிள் செட் பண்ணது ரொம்ப சூப்பரான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து டிகிரி வச்சு எல்லாரையும் மென்ஷன் பண்ணார் திரு சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து டிகிரியவே, இப்போ ஸ்டாலின் கூட எடுத்துக்கோங்களேன், இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது MSc, இவங்க MBA, இவங்க BCom சொல்லி டிகிரியை படித்தவர்கள் மட்டும்தான் வேட்பாளர்களா? படித்தவர்களும் அரசியலுக்கு வரணும்னு தான் சொல்லுவாங்க, படித்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லலை. இப்போ மக்கள் நீதி மையத்தில் வந்து அரசியலுக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள நபர்களை வந்து மக்கள் நீதி மையம் தகுதி உள்ளவர்கள் உள்ள இருக்காங்க. இப்போ மதுரவாயல் தொகுதியில் வந்து அதிமுக திமுக விட்டுருங்க, நாம் தமிழ் கட்சியும் போட்டிடுறாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க தான் திரு சீமான் அவர்களும் திரு கமல் அவர்களும். இங்கே நீங்கள் நிற்கிறீங்க, நாம் தமிழ் கட்சிக்கும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாற்று ஓட்டிங்க விழும்போது நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து தீர்க்கமாக நம்ப முடியுது? ஐ ஹாவ் அ பிலீஃப். ஏன் நம்பிக்கையை வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஐ பிலீவ், தட்ஸ் இட். இல்லை, ஓகே, இங்கே மக்கள் நீதி மையமும் நாம் தமிழ் கட்சியும் ஒரே பார்வையை தான் பார்க்கப்படுது. ஓகே, இவங்கெல்லாம் இருந்தாங்க, எங்களுக்கு அழுத்து போச்சு, நாங்கள் வந்து மாற்றா போடுன்ற பொழுது இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ஏன் சீமானவர்களை சூஸ் பண்ணாமல் கமலவர்களை வந்து சூஸ் பண்ணணும்? நீங்கள் ஏன் சீமான் கமல்னு பார்க்குறீங்க? கீழே இல்லை, பாட்டம் டவுன் பண்ணுங்க. இங்கேருந்து கொண்டு வாங்க, உங்கள் கான்ஸ்டிடுவன்சியை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த தகுதியான தலைவர் யாருன்னு சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மேலே போய் CM கேண்டிடேட் யாருன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கான்ஸ்டிடுவன்சி மதுரவாயல் எடுத்துக்கிங்களா, 5 பேர் போட்டிடுமா, எங்கள் 5 பேரில் யார் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு மக்கள் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது அது போதும் இப்போ இங்க தப்பான ஒருத்தர் चूஸ் பண்ணிட்டு சிஎம் கேண்டிடேட் நல்லவரா எப்படி நீங்க चूஸ் பண்ண முடியும் இங்க சரியானவரை चूஸ் பண்ணாதானே நீங்க அங்க சரியான चूஸ் பண்ணனும் எங்க அஞ்சு பேர்ல யார் பெஸ்ட்ன்றத நீங்க வந்து எடை போட்டு பாருங்க அதுல ஆன்சர் மதுரவாயல் தொகுதியுடைய மக்கள் பத்மபிரியா அவர்களுக்கு எந்த காரணத்திற்காக வாக்களிக்க வேண்டும் பேசிக்கா அவங்களோட குரலா ஒலிக்கிறது தான் என்னோட கான்செப்ட் என்னோட டாக்லைனே உங்க வீட்டு எம்எல்ஏ தான் சோ நான் மதுரவாயல்ல இருந்ததனால எனக்கு மதுரவாயல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியும் So, angarindha or paditha pattadari pen environment mela conscious a irukra oruthru enoda basic ana criteria enga enna na paakrena modala kuppaigal adha saarndha prachanaigal da na modala kai edupen rendavathu vandu neer nilaigal adha aakramippaaktum paramarippaktum adu moonavathu velai vaayippu anga irukku ilinirgalukkum pengalukkum indha moonu da basic na vandu maatrudhu adha taandi na mukkiyama kaiyil edukka pora or naalavathu prachana adu enoda sonda edathoda prachana enna na ayya paakamnu sollitu na irukra edam adhu dhaan adu vandu innikku varaikum indha aanda katchiyum aalum katchiyum Corporation மாத்த விட கூடாதுன்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க இருக்கிற ஊராட்சியிலே பெரிய ஊராட்சி அது ஆனா இன்னைக்கு வரைக்கும் கார்ப்பரேஷன் போட அது மாத்த படவே இல்ல அங்க இருக்க மக்கள் எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர வைக்கிறதுக்கு எங்க கார்ப்பரேஷனை மாத்தணும் அந்த மாத்த இந்த நாளை பேஸ் பண்ணி தான் மூணு இதுக்காகவும் ஒன்னு அந்த ஊராட்சி கார்ப்பரேஷனை மாத்திறதுக்காகவும் தான் நான் களமிறங்குறேன் சோ ஒரு பெண் நான் இன்னும் நிறைய பெண்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும் தட்ஸ் தி ஒன்லி கான்செப்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்காக நன்றி